அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேதகு திரைப்படத்தை பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டம். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், வீழ்வது நாமாயினும் வளர்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு வீர தமிழ் முழக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது, தமிழ் மொழி பேசின ஒரே காரணத்துக்காக இந்திய வரலாற்று இல்லைன்னா வந்து உலக வரலாற்றிலிருந்தே நம்ம இனத்தை அழிச்சிடணும்னு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு சமூகம் நம்ம இனத்தை ரொம்ப அடிமைப்படுத்துது. அப்படி அடிமைப்பட்டு கிடக்கும்போது அந்த அடிமைப்பட்ட இனத்தை நம்ம வந்து எப்படி மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஒரு தலைவன் உருவாகிறார். அந்த தலைவன் எப்படி உருவானார், அவர் உருவாக காரணம் என்ன, அவர் ஏன் அகிம்சை வழியில் போராடலை, அகிம்சை வழியில் போராடிட்டு இருந்தவங்களோட நிலைமை எப்படி இருந்தது, அவர் இந்த துப்பாக்கியை எடுக்க இல்லைன்னா ஆயுதத்தை எடுக்க காரணமாக இருந்தவர்கள் யார், அது சரிதானா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கக்கூடிய இந்த படம் பேர். இப்படிப்பட்ட ஒரு தமிழ் படத்தை நம்மளால் தமிழ் ஓடிடி தளங்கள்லேயோ இல்லைனா வந்து நம்மளோட திரையரங்குகள்லேயோ தைரியமாக ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சென்சேஷனல் நியூஸ் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட நாட்டில் பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இதை நினச்சி பார்த்தா சிரிப்பு தான் வருது. நம் இனமக்களோட வரலாற்றை படமாக எடுக்கிறதுக்கும் இங்கே ஆள் இல்லை. அப்படி படமாக எடுத்தால் தைரியமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இங்கே தைரியம் இல்லை, ஆட்களும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளோட அரசியல் சூழ்நிலை இருக்குதுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. நம்மளுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பதிவிட இங்கே முடியலைங்கிறது ரொம்ப வேதனை அளிக்குது. நம்மளும் சுதந்திர நாட்டில் தான் இருக்கிறோம், கண்டிப்பாக நம்பிடுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தைரியமாக பிஎஸ் வேல்யூங்கிற ஆப் மூலமாக படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட பிஎஸ் வேல்யூவை சேர்ந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் இப்போ ஒரு நன்றியை நம்ம மூலமாக தெரிவிச்சுக்கலாம். பிஎஸ் வேல்யூவில் இந்த படத்தை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் பிஎஸ் வேல்யூங்கிற ஆப் இருக்குது, அதை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபீமேல் அண்ட் மேல், அந்த ஜெண்டர் கேட்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு நாளைக்கு 70 ரூபா செலுத்தி இந்த படத்தை நம்ம பார்த்துக்கலாம். அந்த பணம் செலுத்தக்கூடிய முறைக்கு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லைனா வந்து நெட் பேங்கிங், இது எந்த வழிமுறையாவிலாவது நம்ம பணத்தை செலுத்தி இந்த படத்தை பார்க்கலாம். சரி, அப்படி பிஎஸ் வேல்யூ ஆப் மூலமாக நம்ம இந்த படத்தை அவ்வளோ அவசரமாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதான எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கும். இந்த படத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லா மக்களையும் போய் சேரணும். தன்னோட கண் முன்னே நம் மக்கள் இனம் எப்படி அழிக்கப்பட்டது, அந்த டைமில் நமக்கு அதை பற்றின போதிய அறிவு இல்லாமல் இருந்திருந்துருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க எடுத்த முறை தப்பு, இல்லைனா அவங்க செஞ்சிருக்க முறை வந்து இது சரியில்லை அது தவறு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் ஆயிரமாக இருக்கலாம். ஈழத்தமிழ் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பித்தாலே இவனுக்கு வேறு வேலை இல்லைப்பா, ஆவுனா கிளம்பிட்டானுங்க, இவனுக்கு இப்படி இருந்து என்ன செஞ்சிட போகிறானுங்க, என்ன சாதிச்சிட போகிறானுங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கடந்து போகிற மாதிரி நீங்களும் தயவு செய்து கடந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த மேதகு திரைப்படத்தை ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை மாற்றிக்கிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி என்ன மேதகு படத்தில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த படம் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஈழத்தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் இனம் மேலே உள்ள ஒரு பற்றுதல் மேலே உள்ள ஒரு நன்னடத்தையால் அத்தனை பேரும் இணைஞ்சு இந்த படத்தை வந்து எடுத்திருந்திருக்காங்க. இதுவே வந்து நம்ம தமிழின ஒற்றுமைக்கு ஒரு பெரிய வழின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படத்தை இயக்கிய கிட்டு அவர்களுக்கு வந்து நம்ம என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா என் பையனுக்கு நான் ஒரு புக்கை கொடுத்து வாசித்து அதை இல்லைனா வந்து அதை உணர்வுபூர்வமாக விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு படத்தை காமிச்சு இந்த படத்தில் வர்றதை பாரு, இவங்க செஞ்சது கரெக்டு தானா, இல்லை நம்ம இனம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, எந்த மாதிரியெல்லாம் அடிமைப்படுத்தியிருக்காங்க, ஒரு விடுதலை வேட்கைனா என்ன, நம்மளோட உரிமைனா என்ன, நம்ம வாழணுங்கிறதுக்காக வாழ்ந்தால் மட்டும் போதுங்கிறதுக்காக அடுத்தவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்மளால் ஏற்றுக்கிட முடியுமா, நம்மளோட மொழி என்ன, நம்மளோட வீரம் என்ன, நம்மளோட வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேதகு திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு முதல் புள்ளியாக வந்து கிட்டு அவர்கள் வைத்திருக்கிறாரு. உண்மையிலே வந்து அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் எப்போவுமே பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும். இந்த படத்தை அதை விட அருமையாக ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இசையமைச்சிருக்கிறது பிரவீன்குமார் அவங்க தான் இசையமைச்சிருக்காங்க. தயாரிப்பாளராக தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரும் வந்து இந்த படத்தில் நிறைய பேர் வந்து பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய தர்ம சங்கடங்களுக்கு இடையில 30 லட்சம் ரூபான்னு பிளான் பண்ண படத்தை 65 லட்சம் ரூபா வரைக்கும் கொண்டு போனதுக்கப்புறமும் இந்த படத்தை மேற்கொண்டு எடுத்து நமக்கு முன்னாடி கொண்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம நம்மளோட இனத்துக்கு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமா இருந்ததுன்னா இவங்க எடுத்து வச்சுருக்க படத்தை நம்ம இன மக்களுக்கு, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து தேசிய உணர்வுள்ள அனைத்து மக்களும் இந்த படத்தை பார்க்கணுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து.
நீங்க பார்த்துட்டு நீங்க எப்ப பாரு ஈழம்னு பேசுறீங்களே, என்ன உங்களுக்கு இது, நீங்க என்ன இனமேல நீங்க என்ன செஞ்சிட போறீங்க, ஆயுதமேந்தி போராடி நீங்க ஒண்ணுமே இதுவரைக்கும் சாதிக்கலையே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கவங்க மத்தியில எத்தனை இனத்தோட நம்ம இன மக்களோட எத்தனை பேரோட வழியை இந்த படம் வந்து வெளிக்கொண்டு வந்து வச்சிருக்கும். இன்னைக்கும் ஒரு தலைவன் இல்லாம எந்த மாதிரி தமிழ் சமூகம் வந்து அந்த இடங்கள்ல எப்படி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. அகிம்சை வழியில பல ஆண்டுகள் போராடி ஒன்றும் சாதிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் தன் இன மக்களை ஆயுதமேந்தி போராடுவோம்னு சொல்லி முன்னின்று வழிநடத்தி அந்த ஆயுதம் ஏந்தி தான் போராடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மேதகு திரைப்படத்தை பாருங்கள். நான் பேசுனதில் ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் மன்னிச்சிருங்க, இல்லை ஏதாவது நான் திருத்திக்கிடும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னோட தனிப்பட்ட ஆதங்கம், இது இந்த ஆதங்கத்தை என்னோட சேனலில் மேதகு திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு போடணும், இல்லைனா வந்து தலைவரை பற்றி பேசியே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் தான். என்னோட சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் மூலமாக இது பெரிய அளவில் ரீச் ஆகுமா அப்படின்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு நான் பிஎஸ் வேல்யூ ஆப் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக மேதகு திரைப்படத்தை பாருங்கன்னு சொல்லி என்னையால் சொல்ல முடியும். ஒவ்வொரு தமிழரும் அதை செய்யுங்க. நீங்கள் தமிழனா இதுக்காண்டி தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், தமிழனாக இருந்தால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லலை. கண்டிப்பாக தமிழனாக இருக்கிறவங்க தன் இன மக்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறத தப்பு இல்லையே. அதனால் இந்த படத்தை ஒருமுறையாவது மேதகு திரைப்படத்தை 70 ரூபாய் பே பண்ணி பிஎஸ் வேல்யூ ஆப்பில் பார்க்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் நம்ம இனத்துக்கு துரோகி மாதிரி இதை எவனாவது இன்ஸ்டாகிராமில் இல்லைனா டெலகிராமில் கண்டிப்பாக லிங்க் அனுப்புகிறேன், இல்லைனா வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், ஷேர் சாட்டில் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை இந்த படத்தை நான் மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க போகிறேங்கிற காரணத்துக்காக கூட நீங்கள் செய்கிறேன்னு சொல்லி தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த ஆப்பை முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணி படத்தை பாருங்கள். கண்டிப்பாக இதை பெரிய பெரிய சேனல்களும் இந்த படத்தை வந்து திரைப்பட துறையில் இருக்கிறவங்களும் இந்த படத்தை மேற்கொண்டு பார்ட் 2 அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தமிழக மக்களுக்கு வழங்கணும். தமிழக மக்களும் எப்போவுமே இதை மாதிரி படங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன். மேதகு திரைப்படத்தை பார்ப்போம். மறுபடியும் மீண்டும் வீழ்வது நாமாகினும் வளர்வது தமிழாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.